ப்ராக்டிஸ் செஷனில் நம்ம தலை தோனிக்கு வந்து இன்ஜுரி. அவர் நீல என்னதான் ப்ராப்ளம், அவர் ஐபிஎல் 2023 மேட்சஸ் மிஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கா, இன்கேஸ் தலை மேட்சஸ் மிஸ் பண்ணால் யார் விக்கெட் கீப்பிங் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்க கேள்வி வந்து எழுந்திருக்கு. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இன்னும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, லைக் கொடுங்க, சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் வீடியோ ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சிஎஸ்கேயோட அஃபிஷியல் ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் பார்ட்னர் விஷன் லெவனை பற்றி பார்த்தலாம். அது வந்து நம்ம சிஎஸ்கேவே ட்ரஸ்ட் பண்ணுற ஒரு ஃபேண்டசி கேமிங் ஆப். நீங்கள் மற்ற ஆப்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தீங்கன்னா இது வந்து விஷன் லெவனை ட்ரை பண்ணுறதுக்கான நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணுறப்ப உங்ககிட்ட என்ட்ரி ஃபீஸ்லாம் கம்மியாக இருக்குது, பெஸ்ட் கஸ்டமர் கேர் சப்போர்ட் வச்சிருக்காங்க, ஜெயிக்கிற கேஷை இன்ஸ்டன்ட்டாக 2 minutes விட்ராவும் பண்ணிக்கலாமா. ஸோ டிஸ்கிரிப்ஷன் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி விஷன் லெவனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லோ அப்படின்ற கூட யூஸ் பண்ண மறந்துடாதீங்க, சேஃப் அண்ட் ரெஸ்பான்சிபிளாக ஆடுங்க. ஓகே, இப்போ நம்ம தலை தோனிக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து யார் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையை சேர்ந்த ஒரு லோக்கல் ஸ்போர்ட்ஸ் ஜெர்னலிஸ்ட் தான். ஸோ அவர் வந்து ப்ராக்டிஸ் செஷனை வந்து லைவாக வந்து பார்த்துருக்காரு, அதை வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் அப்படின்ற வெப்சைட்டுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தலையோட லெஃப்ட் நீல வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அவர் வந்து பேட்டிங் போறதுக்கு முன்னாடி பெவிலைன்ல இருக்கும் போதும் அந்த லெஃப்ட் நீல அவர் வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை வந்து ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதை லெஃப்ட் நீயை வந்து அவர் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து பிடிச்சிட்டே நின்று இருந்தாரு. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே சிவம் டூவே வந்து அவுட் ஆனோடனே இவர் வந்து உள்ள போனாரு. எஸ் நிறைய சிக்ஸர்ஸ் எல்லாம் அடிச்சாரு, நிறைய லென்த் பால்ஸ் வந்து ஃபிளிக் பண்ணி ஆடினாரு. ஆனா ஒரு சில ரன்ஸ் வந்து அவர் ஓடும் போது அவரால் அதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியல அந்த லெஃப்ட் நீ ப்ராப்ளம்னால. இது வந்து ஒரு ப்ரூஃப், அவர் வந்து போட்டோவும் எடுத்து வச்சிருக்காரு. இந்த மாதிரி தலை வந்து அங்க டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கப்ப ஜட்டு கூட நின்று பேசிட்டு இருக்காரு பாருங்க. சோ இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா சிஎஸ்கேக்கு வந்து ஐபிஎல் 2023 இருக்குமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஆனா இன்னொரு அன்அஃபிஷியல் சோர்ஸ் நம்மளுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஒரு சிஎஸ்கே ஸ்டாஃப் மெம்பர் கிட்ட அவர் பேசினதா சொல்றாரு. இவரும் ஒரு ஜெர்னலிஸ்ட் தான். இந்த இன்ஜுரினால தலை வந்து சில மேட்சஸ் வந்து ஐபிஎல் 2023 மிஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டாஃப் மெம்பர் வந்து அந்த ஜெர்னலிஸ்ட் கிட்ட சொன்னதாகவும் ஒரு இது வந்து ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. சோ இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப ஒரு விஷயத்தை கெஸ் பண்ண முடியுது. அது என்னன்னா 2019 வந்து டியூ டு பேக் பெயின் வந்து தலை வந்து சில மேட்சஸ் வந்து மிஸ் பண்ணாரு. சின்ன தலை வந்து லீட் பண்ணாரு, அம்பட்டி ரைடு வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணிருப்பாரு. ஸோ அதே மாதிரி தலை வந்து சில மேட்சஸ் வந்து 2023 வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. பட் யார் கீப்பிங் பண்ணுவா அப்படின்னு பார்த்தா ஒரு டெவான் கான்வே இருக்காரு, அண்ட் ஒரு அம்பட்டி ராய்டும் இருக்காரு, அண்ட் ஒரு ருத்துராஜ் கெய்க்வாட் இருக்காரு. ஆனால் இதெல்லாமே ஒரு பார்ட் டைம் ஆப்ஷன்ஸ் தான். ஆனால் ஒரு ஃபுல் டைம் கீப்பர் வந்து இந்த வருஷம் சிஎஸ்கே ஸ்குவாட்ல வந்து மிஸ்ஸிங் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த இன்ஜுரி வந்து தலைக்கு வேகமா சரியாகணும். முடிஞ்ச அளவுக்கு எல்லா மேட்சும் தலை ஆடினா தான் வேற லெவல்ல இருக்கும். இன்கேஸ் தலை வந்து சில மேட்சஸ் வந்து மிஸ் பண்ணா யார் விக்கெட் கீப்பிங் பண்ணுவாங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி விஷன்ல வந்து டவுன்லோட் பண்ணலாம், மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு லைக் கொடுங்க, சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வந்து உங்க எல்லாரையும் பாக்குறேன். பை கைஸ்.